ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. ஸோ எஸ்எஸ்சியில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎல்லுடைய நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிருக்குமா. சிஜிஎல் எல்லாருக்குமே தெரியும்ல, கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகன்சிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000-க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ். அதுவும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் வேகன்சிஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அப்புறம் என்ன நடந்திருக்கும்பா, டென்டேட்டிவ் வேகன்சிஸ்னா வேகன்சிஸ் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றதா இதுக்கான அறிகுறி. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ எல்லாருமே இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே மத்திய அரசில் ஒரு போஸ்டிங் வாங்கிட முடியும். ஓகேவா? இதில் என்னென்ன முக்கியமானது கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, த டேட் ஆஃப் த சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24/6/2024 அதே 24/7/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நமக்கு சாலிடாக 1 month வந்துருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கான டைம் பீரியட் ஓகேவா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா 24/7/2024 தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகுதுன்னா டயர் ஒன் நடக்கும். ஸோ டயர் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பைன், ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக தான் நடக்க போகுது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, September to October 2024 நடக்கும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நமக்கு எப்போ எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் எண்டில் எக்ஸாம்ஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ இதே மாதிரி டயர் டூ, அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும்னா December 2024 ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால இப்போ இருந்தே நம்ம எஃபோர்ட் போட்டு படித்தோம்னா கண்டிப்பாக ஈஸியாக சிஜிஎல் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ முக்கியமான போஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் பியில் இருக்க போஸ்டிங்ஸ் தான். ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நிறைய போஸ்டிங் இருக்கு. ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழே நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. இதோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாயில இருந்து 142,400 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. இதுதான் இருக்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்சி கேடரில் ஹையர் கிரேட். அதனால நமக்கு சேலரியும் அதிகமாக தான் இருக்கும், ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டபிள் ஒர்க்காக தான் இருக்கும். அதனால நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பார்த்தலாம். ஒவ்வொன்றுக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்கம்மா, 18-13 தான் எனக்கு அதிகமானதில் இருக்கு. ஸோ 20-30 ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே லைட்டாக செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேகன்சிஸ் அண்ட் ரிசர்வேஷன். ஸோ இது கிளியராக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா, 17,000-க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 days தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்களா. ஸோ மொத்தமாக 4 types ஆஃப் ஏஜ் லிமிட் சொல்லியிருந்தாங்க. அந்த ஏஜ் லிமிட்ல இருந்து எந்த இயர்ல பிறந்திருக்கணும், மினிமம் எந்த இயர்ல இருந்து மேக்ஸிமம் எந்த இயர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18-27 இருக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னா, அவங்க 97 பிறந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி 2006 முன்னாடியே பிறந்திருக்கணும். ஓகே, அதே மாதிரி பாருங்க, எனக்கு 20-30 ஏஜ் லிமிட் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1994 பிஃபோர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2004 ஆஃப்டராகவும் இருக்கக்கூடாது. 18-13 ஏஜ் லிமிட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1994 அப்புறம் இருக்கணும், 2006 பிஃபோர் இருக்கணும். அதே தான் எனக்கு சேம் 18-32 பார்த்தீங்கன்னா 92 ஆஃப்டர் அண்ட் தென் 2006 பிஃபோராக இருந்திருக்கணும். ஸோ இதுதான் அதுக்கான ஏஜ் லிமிட்ஸ் அண்ட் தென் ஏஜ் டேட் ஆஃப் பர்த் கேட்டகரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஜென்டர் கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கிடையாது. பட் ஆனால் எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசினா 3 years அண்ட் தென் PWBD. ஸோ அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி இருப்பாங்களா, அவங்களுக்கு 10 years இருக்கு. ஸோ அதுல எனக்கு ஓபிசினா 13, எஸ்சி எஸ்டினா வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் எனக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த டிஃபென்ஸ்ல வேலை பார்த்த எல்லாத்துக்குமே தனித்தனியான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது, எதில் நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுலேருந்துமே நீங்கள் ஐடி கார்டில் இருக்க எதையுமே நம்ம செக் பண்ணக்கூடாது. எதை வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் ஆர் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் இருக்கலாமா, நம்ம ஸ்கூல்ஸ் எக்ஸாமில் நம்ம ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கோ அதுதான் நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ அதுதான் அவங்க இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு சில இண்டிவிஜுவல் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இண்டிவிஜுவல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எக்ஸெப்ட் பண்ணுறாங்க. அதில் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸராக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட என்ன டிகிரி இருக்கணும்னா, ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்கணும் அண்ட் தென் உங்களுடைய
டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும், அதில் நீங்கள் அட்லீஸ்ட் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி எடுத்துக்கணும், அண்ட் தென் அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கணும் சார். அது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் செக்ரட்டரியேட் ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் டூ அதுக்கும் ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ ஃபைனலாக எல்லா போஸ்ட்டுக்கும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தாலே போதும், நீங்கள் அதர் போஸ்ட் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறாங்க. ஒரு மூணு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இண்டிவிஜுவலான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே நம்ம ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாலே நம்ம எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரூ ஆன்லைன் போர்ட்டல் மூலமா தான் நம்ம அப்ளை பண்ணணும். SSC.in அப்படின்னு நடிச்சிங்கன்னா உங்களுக்கு சிஜிஎல் உடைய ஆன்லைன் போர்ட்டல் இப்போ கரண்டா ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ எல்லாருமே அதை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும், எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ எல்லா பர்சன்ஸ்க்குமே எவ்வளோ எக்ஸாமினேஷன் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா ₹100 வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ, அதே மாதிரி SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு எனக்கு ஃப்ரீ, அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி அந்த பர்சனுக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் நம்ம எக்ஸாம் ஃபீ பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்படினு பார்த்தீங்கன்னா 25/7/2024. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வெறும் ₹100 ஆர் ஃப்ரீயாக நீங்கள் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ₹200 பே பண்ணணும், செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ₹500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் யாருமே எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் பொறுமையாக ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து 1-2 times செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாமா. ஓகே, ஸோ ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 மொத்தம் 2 டயர் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக சிஸ்டமில் கொஸ்டின் இருக்கும், நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணி ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மொத்தம் 2 டயர் இருக்கு. ஸோ டயர் 1 என்ன கேட்பாங்க, டயர் 2 என்ன கேட்பாங்க அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்க. ஸோ டயர் 1 எக்ஸாமினேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 questions, எனக்கு ஓவராலாக எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 marks கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஜென்ரல் அவேர்னஸில் 25 questions 50 marks, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 25 questions 50 marks, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ல 25 questions 50 marks. ஓவரால் நமக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாங்கன்னா 1 hour டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டயர் 2 எலிஜிபிள் ஆகும். ஸோ டயர் 2 என்னென்ன எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதே நம்ம பார்த்துலாம். ஸோ இதில் இன்னொன்று முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா அதில் தமிழ் இருக்காது. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் அப்படின்னால உங்களுக்கு இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் பார்த்தீங்கன்னா 0.5 marks வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே என்ன பண்ணுங்க, அக்யூரஸியாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டயர் 2. ஸோ டயர் 2 என்ன கொடுத்துருக்காங்க, டயர் 2 ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 papers பிரியும். ஸோ பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆயிருக்குன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி அண்ட் தென் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 60 questions இருக்கும், 180 marks, 1 hour கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு பேப்பர் 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ பேப்பர் 2 என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்க, செஷன் 2 எனக்கு இங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனில் 45 questions, ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 25 questions, ஓவராலாக 70 questions, 1 questionக்கு 3 marks படி எனக்கு 210 marks இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 2 வர மெயின்ஸ் பேப்பர். அதே மாதிரி உங்களுக்கு செஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் மாடியூல் அப்படி சொல்லியிருக்காங்களா. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் மாடியூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் மாடியூல். அண்ட் தென் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் மாடியூல் அப்படின்றது நம்ம டைப்பிங் வந்து ஸ்பீடாக பண்ணுறோமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு இந்த செக்ஷன் 3 வரைக்கும் சிங்கிள் எக்ஸாமினேஷனாக நடந்துடும். இந்த செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல் 2 டேட்டா என்ட்ரி அண்ட் ஸ்பீட் டெஸ்ட் மாடியூல் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தனியாக நடக்கும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க ஓவராலாக எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 hours நடக்கும். ஸோ அது போக உங்களுக்கு இதுக்கு ஒரு 15 minutes அடிஷ்னலாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டயர் 1 டயர் 2 சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சிலபஸ் எல்லாமே
கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றது பாருங்கள். ஸோ நார்மலாக நமக்கு எஸ்எஸ்சியில் என்ன டாபிக் இருக்குமோ அதே தான் இருக்க போகுது. பட் ஆனால் எனக்கு என்னென்ன டாப்பிக்கில் இருக்குது அப்படின்றத இன்னொரு டைம் டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு தெரியாத டாபிக்ஸ் எல்லாத்தையுமே அகெயின் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ இது எல்லாமே டயர் ஒன்னுக்கு. அகைன் டயர் டூக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மாடியூல் ஒன் ஆஃப் செஷன் ஒன் பேப்பர் ஒன்ல மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி. ஸோ மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் சிஸ்டம், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் அப்ளிகேஷன், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், டிக்னோமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ராபபிலிட்டி. அகைன் மாடியூல் டூல என்னப்பா இருக்கு, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க, எல்லா டாபிக்ஸ்மே இருக்கு. நம்ம ரீசனிங்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த எல்லா டாபிக்ஸ்மே எனக்கு இதில் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அகைன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கா, ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வெக்காபுலரி, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், என்னென்ன சென்டென்ஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷில் நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்ததா, சிலபஸ் எல்லாருமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் இதோடைய PDF நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் வச்சிருப்போம். ஸோ அதையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிக்கோ. இன்கேஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நார்மல் கமெண்ட்டில் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு உடனே உடனே நம்ம வழங்கிடலாம், சரியா? ஸோ இன்னும் முக்கியமானது என்னென்னா எக்ஸாம்ஸ் டேட் தான் முக்கியம். ஸோ அதை மட்டும் நம்ம இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 24/6/2024 24/7/2024 வரைக்கும் இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 25/7/2024. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஸோ வெறும் 100 ரூபாய் தான், அதுவும் உமன்ஸ்க்கு ஃப்ரீ. ஸோ அதனால எல்லாருமே அப்ளை பண்ணி ப்ரிப்பர் பண்ணி எழுதி பாருங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நார்மல் கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.